வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்து 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸோடைய ஸ்டடி பிளான். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் இன்றைக்கி தான் முடிஞ்சிச்சு. நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 நாள் கேப் இருக்குது, 6, 7, 8. இந்த 3 நாளில் வந்து எப்படி நீங்கள் படிக்கணும், ரிவிஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து நான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறையா நான் சொல்லுவேன். சரிங்களா? எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நிறையா போடுவேன். புது வியூவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அரிய தகவலை நான் வந்து உங்களுக்கு பகிருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு 6ஆம் தேதி காலையில் 6 மணிலிருந்து 1 மணி வரையும். சரிங்களா? 7 ஹவர்ஸ், மொத்தம் 7 மணி நேரத்தில் என்ன பண்ணணும்னா 28 லெசனோட 1 மார்க்ஸை நீங்கள் படிக்கணும். அந்த 7 மணி நேரத்தில் நீங்கள் 1 மார்க்ஸ் எப்படி கேட்டாலும் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ஃபைனலாக 1 மார்க்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நாளைக்கு இருக்கிற அந்த 7 ஹவர்ஸ் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 1 to 6, 5 ஹவர்ஸ், அந்த 5 மணி நேரத்தில் என்ன பண்ணணும்னா 5 யூனிட்டோட 2 மார்க்ஸ் படிக்கணும். 5 யூனிட்னா வந்து 5 யூனிட்டில் 15 லெசன் கவர் ஆகுது. அடுத்து 6 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரையும் 1-5 மணி நேரம். அந்த 5 மணி நேரத்தில் அடுத்து இருக்க 5 யூனிட்டோட 2 மார்க்ஸ் படிக்கணும். அதில் 13 லெசன் கவர் ஆகுது. சரிங்களா? அப்போது நாளைக்கு காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 11 மணிக்குள்ளே என்ன பண்ணால் நீங்கள் 1 மார்க்ஸை ஃபஸ்ட்டு 7 மணி நேரத்தில் முடிக்கணும். அடுத்த 5 மணி நேரத்தில் 15 லெசன் 2 மார்க்ஸு. அதுக்கடுத்த 5 மணி நேரத்தில் 13 லெசன் 2 மார்க்ஸு. இந்த 6ஆம் தேதி நாளைக்கு இதை கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 7ஆம் தேதி நீங்கள் நான் பிளான் போட்டதை கரெக்டாக முடிக்க முடியும். நீங்கள் நல்ல மார்க்ஸ் வாங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து 7ஆம் தேதியோடு பாருங்கள். 7ஆம் தேதி காலையில் 6 மணிலேருந்து 1 மணி வரையும் மொத்தம் 7 ஹவர்ஸ். அதில் 3 ஹவர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள். அடுத்த 3 ஹவர்ஸ் வந்து, அதாவது அடுத்த 4 ஹவர்ஸில் 8 லெசன்ஸில் 3 மார்க்ஸ் படிக்கணும். சரிங்களா? அதாவது மொத்தம் 7 ஹவர்ஸ் 6 to 1. அந்த 7 ஹவர்ஸில் 3 ஹவர்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 4 ஹவர்ஸை 3 மார்க்ஸ் படிக்கணும். 3 யூனிட்ஸோட 3 மார்க்ஸ் படிக்கணும். அதில் 8 லெசன்ஸ் கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 to 6 டைமிங் 5 ஹவர்ஸில் 4 யூனிட்டோட 3 மார்க்ஸ் படிக்கணும். அதில் 12 லெசன்ஸ் கவர் ஆகுது. அதுக்கடுத்து 5 ஹவர்ஸில் 3 யூனிட்ஸ் கவர் பண்ணணும். அதில் ஒரு 8 லெசன்ஸ் கவர் ஆகுது. சரிங்களா? ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. 11லேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிக்கலாட்டி டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பராக முடிக்க முடியும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 8ஆம் தேதியோட பிளானு, நான் ஃபுல்லாகவே 5 மார்க்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். அந்த பிளானை பாருங்கள். 8ஆம் தேதி காலையில் 6லேருந்து 1 மணி வரையும் 7 ஹவர்ஸில் 5 யூனிட்டில் இருக்க 5 மார்க்ஸ் படிக்கணும். 5 யூனிட் அப்படின்னா 15 லெசன்ஸ் கவர் ஆகும். சரிங்களா? அடுத்து 1 மணிலேருந்து 6 மணி வரையும் 5 யூனிட் படிக்கணும். அதில் 13 லெசன்ஸ் கவர் ஆகும். அப்போது 8ஆம் தேதி காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி, அந்த 12 ஹவர்ஸில் 28 லெசன்ஸ் 5 மார்க்ஸ் கவர் பண்ணணும். சாயந்தரம் 6 மணிலேருந்து 11 மணி வரையும் 5 ஹவர்ஸில் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் ரிவிஷன் பண்ணணும். 5 மார்க்ஸ் படிக்காத நீங்கள் அந்த கேப்பில் படிச்சுக்கலாம். 9ஆம் தேதி காலையில் 4:00 செவன் ஓ கிளாக் 1 ஹவர் கேப்பில் 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத போகலாம். சரிங்களா? இந்த பிளான் படி கண்டிப்பாக படித்து பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எல்லாமே படித்து முடிக்கலாம். இந்த பிளான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.